ஹாய் காய்ஸ் இந்த வீட்டில் நம்ம பேராமீட்ரைஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கு பேராமீட்ரைஸ்டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு சொல்லி தெரியும் ரொம்ப சிம்லர் கான்செப்ட் தான் வேறு எதுவுமே இல்லை ஓகே ஸோ வாட் இஸ் பேராமீட்ரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இது ஸோ ஏகேன் அதில் இருக்கிற கோடை மட்டும் நான் கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு கிளாஸ் இருக்குது ஸ்டூடெண்ட் கிளாஸ் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் இன்ட் மார்க்ஸ் இருக்குது ஸ்ட்ரிங் நேம் இருக்குது ஓகேவா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது ஓகே இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுறப்ப என்ன ஆகும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் என்ன பண்ணுது இனிஷியலைஸ் பண்ணுது கரெக்டாக ஸோ இதுக்குள்ளே நான் சிஸ் அவுட்னு போட்டேன்னா இதை நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு ஹெலோன்னு சொல்லி அவுட்புட்டில் ப்ரிண்ட் ஆகும் ஓகே ஃபைன் இப்போது இந்த ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஏதாவது வேல்யூவை என்னால் பாஸ் பண்ண முடியுமா இப்போ நான் இங்கே டென்னுன்னு கொடுத்தா எனக்கு எரர் வருது ஏன் எரர் வருது இப்போ நான் இந்த இடத்துல இன்ட் ஏன்னு கொடுக்குறேன் இப்போ எனக்கு எரர் போயிடுச்சு இப்போ நான் இந்த இடத்துல சிஸ் அவுட் ஏன்னு சொல்லி நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் இப்போ நான் அதை ரன் என்ன ஆகும் எனக்கு டென் ஹெலோன்னு சொல்லி அவுட்புட் வருது ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்டர் வழியாக வேல்யூவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்டர் வழியாக வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டென்னுன்ற வேல்யூவை இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஏ இக்குவல் டு டென்னு சொல்லியிருக்கோம் இப்போ நான் ஏன்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணுறப்ப ஏல என்ன வேல்யூ இருக்குது டென்னு இருக்குது அந்த டென்னு வந்து எனக்கு அவுட் புட்டில் ப்ரிண்ட் ஆயிருக்கு ஓகே சூப்பரா ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப கன்ஸ்ட்ரக்டர் ஆகுது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப இதுக்குள்ளே நான் என்ன பண்ண சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஏ ப்ரிண்ட் பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஹெலோவை ப்ரிண்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஏ பிரிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஹெலோ ஆகுது இப்போது என்னால் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியுமா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் என்னால் கிரியேட் பண்ண முடியுமா செக் பண்ணி பார்க்கலாமா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் திரும்ப கிளிக் கிரியேட் பண்ணுறேன் இதுக்குள்ள எம்டி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி நான் போடுறேன் இப்போ இந்த கோடை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த கோடை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த ஓபி ஒன்று சொல்லி நான் கால் பண்ணுறேன் ஓகேவா இதுவும் கன்ஸ்ட்ரக்டர் தான் இதுவும் கன்ஸ்ட்ரக்டர் தான் ஆனால் இது ரெண்டில் என்ன எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்னு நினைக்கிறீங்க இது கால் ஆகுமா இது கால் ஆகுமா இல்லை ரெண்டுமே கால் ஆகுமா இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம் எனக்கு என்ன தான் கால் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட் ஓபி ஒன் ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடெண்ட் டென்னு நான் போட்டேன் அப்படின்னா எந்த கன்ஸ்ட்ரக்டரில் அந்த பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேனோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் எனக்கு கால் ஆயிருக்கு இப்போ நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேனே ஸ்டூடண்ட் ஓபி டூ ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் எம்டி கன்ஸ்ட்ரக்டராக விடுறேன் இப்போ என்ன அவுட்புட்டோ கவனிங்க ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் ஏன்னா இங்கே நான் டென் பாஸ் பண்ணுறேன் அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு ஒரு பரமீட்டர் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு டென் பிரிண்ட் ஆகும் அடுத்து ஹலோ பிரிண்ட் ஆகும் அடுத்து என்னாகுது எம்டி கன்ஸ்ட்ரக்டர் அப்போ இது எதை கால் பண்ணும் இதை எம்டி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும் ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த கோடை பார்த்தீங்களா டென் ஹலோ எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இப்போ இந்த கோடில் ஒரு விஷயம் நடந்துருக்கு அது என்னது அப்படின்னா ஓவர்லோடிங் ஆல்ரெடி நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் இல்லை ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனோட நேம் சேமாக இருக்கும் ஆனால் அதோட பேரமீட்ரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் நடந்திருக்கு ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட நேம் சேம் கன்ஸ்ட்ரக்டரோட நேம் சேம் ஆனால் பாராமீட்டர் டிஃப்ரெண்ட் இங்கே நம்ம என்ன போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே பாராமீட்டர் க்ரியேட் ஆகும் ஓகேவா சூப்பர் ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் கி க்ளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இதை க்ளியர் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணுறப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும் ஒவ்வொரு டைமும் இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நார்மலாக என்ன இருக்கணும் மார்க்ஸ் இருக்கணும் நேம் இருக்கணும் நான் என்ன பண்ணுறேன் ஓபி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகிரும் இங்கே இருக்கிற மார்க்ஸ் இங்கே இருக்கிற நேம் வந்து எனக்கு இங்கே வந்துடும் இப்போ இது ரெண்டு என்னவா இருக்குது இங்கே எம்டிஆருக்கு அப்புறம் என்ன பண்ணணும் மார்க்கும் நேமும் செட் பண்ணணும் மார்க் வந்து தேர்ட்டி த்ரீன்னு நான் செட் பண்ணுவேன் நேம் வந்து ஜான்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன் ஓகே ஸோ இதை மட்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஓபி ஒன் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூன்னு செட் பண்ணுவேன் அடுத்து ஓபி ஒன் டாட் நேம் ஈக்குவல் டு ஜான்னு செட் பண்ணுவேன் இப்போ நான் சிஸ் அவுட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் அல்ல ஓபி ஒன் டாட் மார்க்ஸ்னு போட்டால் எனக்கு என்ன ஆகும் தேர்ட்டி டூன்னு சொல்லி எனக்கு அவுட் புட் ப்ரிண்ட் ஆகிருக்கு ஏன்னா நீங்கள் செட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நான் செட் பண்ணுறதுக்கு பதிலாக கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் செட் பண்ண எப்படி இருக்கும் நல்லா கவனிங்க இதுக்குள்ளே இப்போ நான் தேர்ட்டி டூ கமா ஜான் அப்படின்ற ரெண்டு வேலையும் நான் பாஸ் பண்ணுறேன் ஓகேவா இங்கே நான் மார்க்ஸ் நேம்னு செட் பண்ணுறதுக்கு பதிலாக தேர்ட்டி டூ ஜான்னு சொல்லி இங்கே நான் பாஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ எனக்கு என்ன ஆகும் எரர் வருது ஏன்னா டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் எம்டியான கன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா இப்போ நமக்கு என்ன வேணும் கன்ஸ்ட்ரக்டரோடு சேர்ந்து பாரமீட்டர் வேணும் அப்போ நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன அக்செப்ட் பண்ணணும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏ கமா ஸ்ட்ரிங் பி ஏதோ ரெண்டு வேரியபிளாக அக்செப்ட் பண்ணணும் கரெக்டாக இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் என்ன நடக்குது நல்லா கவனிங்க இந்த ப்ரோக்ராமில் ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இப்போ இந்த தேர்ட்டி டூ எங்கே போயிடும் இங்கே போயிரும் ஏ ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இந்த ஜான் எங்கே போயிடும் இங்கே போயிடும் பி ஈக்குவல் டு ஜான் அப்போது ஏல தேர்ட்டி டூ இருக்கு பியில் சான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் இது ரெண்டையும் இதுக்கு செட் பண்ணணும் அவ்வளோதான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டையும் இதுக்கு செட் பண்ணுறேன் இப்போது மார்க்ஸ் இக்குவல் டு சே ஏ அடுத்து நேம் இக்குவல் டு பி இப்போ நல்லா கவனிங்க இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதும் ஒன்று தான் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஸ்டூடண்ட் கிளாஸ் இருக்குது ஸ்டூடெண்ட் கிளாஸில் மார்க்ஸ் இருக்குது நேம் இருக்கு ரெண்டுமே எம்டிஆர் ஓபிஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன் இந்த ஓபிஜே ஆப்ஜெக்ட் கூட நான் என்ன பண்ணுறேன் தேர்ட்டி டூ ஜான்னு சொல்லி ரெண்டு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன் இந்த ஓபிஜே ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்ட்ராக கால் பண்ணுது இந்த ஸ்டூடெண்ட் கன்ட்ரக்டர்க்குள்ள நான் என்ன பண்ணுறேன் தேர்ட்டி டூ ஜான்னு சொல்லி ரெண்டு வேல்யூ அனுப்புறேன் இதை நான் ஓபிஜேக்குள்ளே இருக்கிற ஓபிஜேக்குள்ளே இருக்கிற மார்க்ஸ் அண்ட் நேம்க்கு நான் செட் பண்ணுறேன் ஓகே இங்கே நான் எக்ஸ்பிளிசிட்டாக எதுவும் மென்ஷன் பண்ணல பட் டீஃபால்ட்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டரை இந்த கன்ஸ்ட்ரக்டரை எங்கே தான் கால் பண்ணுது ஓபி தான் என்ன பண்ணுது ஓபி ஒன்னுன்ற ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுறோம் அப்போ ஓபி ஒன் தான் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்குது இப்போ நான் அவுட்புட்டில் ஓபி ஒன் டாட் மார்க்ஸ்ன்னு நான் ரன் பண்ணுறப்ப இப்போ எனக்கு தேர்ட்டி டூன்னு அவுட் புட் வருது இப்போ இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஸ்டூடண்ட் ஓபி டூ ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் இதுக்குள்ளே நான் ஃபார்ட்டி ஃபைவ் கமா மார்க்குன்னு போடுறேன் இப்போனா ஓபி டூ டாட் மார்க்ஸ்னு போடுறேன் இப்போ எனக்கு என்ன அவுட் புட் வரும் இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் ஓபி ஒன் ஸ்டூடெண்ட்டில் என்ன செட் பண்ணுறேன் மார்க் தேர்ட்டி டூ நேம் ஜான்னு சொல்லி செட் பண்ணுறேன் ஓபி டூவில் நான் என்ன செட் பண்ணுறேன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்குன்னு சொல்லி செட் பண்ணுறேன் ஸோ ஓபி டூ டாட் மார்க்ஸ் நான் போடுறப்ப என்ன வரும் அவுட்புட்டு நான் அதை ரன் பண்ணுறேன் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேவா கிளியரா சூப்பர் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் வேல்யூவை நம்ம செட் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி ஓகே ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறது நம்ம கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் திஸ் கீவேர்டுனா என்ன அந்த கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே See you next video. Bye bye.